ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஆர் எடுடெக். 18th மற்றும் 19th நவம்பரோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குவிக் ரிவ்யூ தான் ஒன்லைனராக பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வேணும், இந்த கண்டென்ட்டோட ஃப்ரீ பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அதனால் நம்ம சேனலில் வியூஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறையா கண்டென்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். நவம்பர் 18th முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே என்பது வந்து 17th நவம்பர் நாள் கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஃபிலாசபி டே என்பது வந்து 3rd Thursday நவம்பர் மாதத்தில் கொண்டாடுவோம். அது நவம்பர் 17th தேதி வருது. அதனால தான் அதுக்கான தீம் வந்து த ஹியூமன் ஆஃப் த ஃபியூச்சர், ஃபிலாசபி டே. ஸோ அதே போல் நியூ போர்ன் கேர் வீக் என்பது வந்து 15th மற்றும் 21st நவம்பர் வரைக்கும் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் கீதா மகோத்சவ் என்று 19th நவம்பர்லேருந்து 6th December வரைக்கும் குருக்ஷேத்ரா ஹரியானாவில் வந்து கொண்டாட போகிறாங்க, இல்லைனா ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. மெர்சடிஸ் கம்பெனியான சேர்ந்த ஜார்ஜ் ரசல் என்பவர் வந்து அவரோட முதல் F1 ரேஸ் வந்து பிரசிலியன் கிராண்ட் பிரிக்ஸில் வந்து சோவாபோலில் ஜெயிச்சிருக்கார். இந்தியாவை சேர்ந்த சிவா நர்வால் என்பவர் வந்து தங்க மெடல் ஜெயிச்சிருக்கார் மென்ஸ் 10 meter ஏர் ரைஃபிள் பிஸ்டல் காம்படிஷனில். ஏஷியான் ஏர் கன் சாம்பியன்ஷிப்பில் சவுத் கொரியாவில். அதே போல் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரான அரவிந்த் வீர்மணி, ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக்ஸ் அட்வைசர்னா முன்னாள், ஓகேவா, அவர் வந்து ஸோ ஃபுல் டைம் மெம்பராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு நீதி ஆயோக்காக. 46th எடிஷனாக வங்காளா ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நடந்து முடிஞ்சு. ஸோ வங்காளா ஃபெஸ்டிவல்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, 100 Drums ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக இது எங்கன்னா வெஸ்ட் காரோ ஹில்ஸில் மேகாலயாவில் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவோம். சல்ஜோன் என்ற கடவுளுக்கு முக்கியமாக என்னென்னா சூரிய பகவான், ஓகேவா, சூரிய பகவானை அவங்க தான் கும்பிட்டுட்டு அதுக்கான ஃபெஸ்டிவல் தான் இந்த வங்காளா ஃபெஸ்டிவல் என்பது. யூஎன் ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ரொஸ்பெக்டிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணதுன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட சைனாவை வந்து 2023க்கெல்லாமே தோக்கடிச்சு நம்ம முதல் இடத்துல, ஜனத்தொகையில் நம்ம முதல் இடத்துல நிற்போம்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் 7-time சாம்பியனான ஆஸ்திரேலியாவை வந்து தோக்கடிச்சிருக்கு. ஸோ கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட் வந்து சுவிட்சர்லாந்து மென்ஸ் டீம் வந்து டென்னிஸ் டீமில் வந்து அவங்கள தோக்கடிச்சு பில்லி ஜிஎன் கிங் கப் என்பது முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ சுவிட்சர்லாந்து ஜெயிச்சு ஆஸ்திரேலியா தோக்கடிச்சிருக்கு. எதில்? டென்னிஸில். ஷரத் அச்சந்தா கமல் என்பவங்க வந்து ஃபஸ்ட் இந்தியன் பிளேயராக வந்து அத்லெட்டிக்ஸ் கமிஷனுக்கு வந்து எலெக்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனை சேர்ந்தவங்க இவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து ஆயிருக்காங்க. ஆர்பிஐ வந்து மற்றும் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி IFSCA என்று சொல்லுவோம், ரெண்டு பேருமே ஒரு ஒருங்கிணைச்சு வேலை செய்கிறதாக ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரெகுலேட் பண்ணுறதும் அதே போல் ஓவர்சீங் பண்ணுறதும் எல்லாமே முக்கியமாக அவங்களோட ஜுரிஸ்டிக்ஷன் எந்தெந்த ஏரியாவில் அவங்களோட செயல்திறன் இருக்கோ அது எல்லாத்தையுமே. அதே போல் 3rd எடிஷனாக பேன் இந்தியா அப்படின்னா இந்தியாவை சுற்றி மொத்தம் இந்தியாவை கம்பைன் பண்ணி நடக்கிற ஒரு கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் தான் சி விஜில் 2022 என்று சொல்லுவாங்க. நவம்பர் 15th to 16th வரைக்கும் நடைபெற்றிருக்கு. நவம்பர் 19th முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். நேஷ்னல் எபிலெப்சி டே என்பது வந்து 17th நவம்பர் நாள் கொண்டாடுறோம். வேர்ல்டு குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் டே என்பது வந்து 17th நவம்பர் நாள் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், POSOCO என்று சொல்லுவாங்க. அதோட நேம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிட்டடாக பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. லான்ஸ் நாய்க்கான மஞ்சு ஆஃப் ஈஸ்டர்ன் கமாண்டர் வந்து பெண்மணி. ஸோ அவங்க என்னென்னா காப்ஸ் ஆஃப் மிலிட்ரி போலீஸ் வந்து கிரியேட்டடாகிருக்கு. அவங்க ஹிஸ்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா முதல் பெண்மணியாக ஸ்கை டைவிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மியிலேருந்து. அவங்க கிட்டத்தட்ட 10,000 feet உயரத்துலேருந்து ALH த்ருவ சாப்பர்லேருந்து குதிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெக்கார்டாக வந்து சாதிச்சிருக்காங்க. மெட்டா என்பது வந்து ஃபேஸ்புக்கோட புது பெயர் வந்து மெட்டா. ஸோ ஃபேஸ்புக் கம்பெனி தான் மெட்டான்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து இந்தியாவோட மெட்டாவுக்கு வந்து சந்தியா தேவானந்தன் என்றவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பியூரோக்ரட் ஆன CV ஆனந்த போஸ் என்பவர் வந்து கவர்னராக வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அதே போல் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்ரட்டரியாக வந்து விவேக் ஜோஷி என்பவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டைரக்டராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் ஜல்சக்தி மினிஸ்ட்ரி யாருன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். இவர் வந்து ஜியோ ஸ்மார்ட் இந்தியா 2022க்கான சம்மிட் வந்து ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சு விட்ருக்காரு.
அதே போல் வாட்ஸ்அப் பப்ளிக் பாலிசிக்கான டைரக்டர் வந்து இந்தியாவில் வந்து சிவநாத் துக்ரால் என்பவர் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்கார். அதே போல் பப்ளிக் பாலிசி முக்கியமான மெட்டா பிராண்ட்ஸ் அப்படின்னா மெட்டாவை சேர்ந்து தான் இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ரெண்டுமே கூட. அதே போல் 15 நாள் நீக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க இந்தியா மற்றும் யூஎஸ் நடுவே. அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன, யுத் அபியாஸ் அவுலி உத்தரகண்ட நடக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து முதல் எடிஷனாக குளோபல் மீடியா காங்கிரஸ் வந்து ஜிஎம்சி வந்து அபுதாபியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்டான திரௌபதி முர்மு என்பவங்க வந்து போபால் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து அவங்க ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து பெண்மணிகளுக்காக முக்கியமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லான்ச் என்பதை பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து விர்ச்சுவலாக வந்து சில்வர் ஜூப்ளி எடிஷன் வந்து பெங்களூரு டெக் சம்மிட் பிடிஎஸ் 2022 வந்து விர்ச்சுவலாக ஆரம்பித்து வச்சுருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ். இது போன்ற ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதனால் நம்ம வியூவர்ஸ் கூடும், உங்களுக்காக ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டும் நானும் ப்ரொவைட் பண்ண கூடும். பை பை, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.